வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரிக்கை 2014 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க, பின்னாடி வந்து ஒரு சவுண்டு வருது ப்ரோ, அது என்ன சவுண்டு, அது வந்து எப்படி சரி பண்ணி கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லிருப்போம், பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டல. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ, அது வந்து எப்படி பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து வந்துட்டுருக்குது, வந்துட்டுருக்குது. அது வந்து என் பைக்கில் தான் வருதுன்னு நினச்சேன், பட் நிறைய பைக்கில் வந்து அந்த சவுண்ட் வந்து வந்துட்டுருக்கு. அது என்ன, எதனால் வந்து அந்த சவுண்டு வந்து வருது, அந்த சவுண்டை வந்து எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், இதை பற்றி வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லிருப்பேன், பட் அது வந்து சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது வந்து எப்படின்னு செஞ்சு காட்டுங்கன்னு வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து சரி. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சர்வீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே கேட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்தேன். சில ஒரு மேடு பள்ளத்தில் வரும்போது எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் வருது, அது என்னன்னு தெரில, எங்கேருந்து வருதுன்னு தெரில. கிளிப் பண்ணி கிட்ட பார்த்து ஒரு சவுண்ட் வருது, அதில் வந்து நான் சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து போட்டிருப்பேன். இந்த சவுண்டு எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சாரி கார்டு, அதில் இருக்குது பார்த்தீங்களா, சாரி கார்டு ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒரு நட்டு போல்ட்டில் வந்து டைட் பண்ணிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செயின் கார்ட்லேயும் அப்புறம் இந்த டயர் அக்கர்லேயும் வந்து போயிட்டு வந்து வரதுனால்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து வருது. இதை வந்து கேப் இல்லாமல் கரெக்டாக என்ன பண்ணால் நல்லா சுகராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து வருது. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பள்ளத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மார்க் மாதிரியே வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நான் வந்து இதை. இப்போ வந்து நம்ம இதை தான் சரி பண்ண போகிறோம். இது வந்து நான் பஸ் சர்வீஸ் அப்போ ஷோரூமில் சொன்னேன், பட் அவங்களுக்கு வந்து தெரில. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 அஞ்சு வாட்டி வரைக்கும் வந்து ஷோரூம் வந்து போயிட்டேன், அந்த கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது, மேடு பள்ளத்தில் விடும்போது பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அது ரொம்ப மினிமலாக இருக்குது, அதாவது ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம்னு ரெக்டிஃபை ஆகலை, சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. இது பெரிய இப்போ பெரிய மேடு பள்ளத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி வந்து ஷோரூம் வந்து போயிட்டேன். இப்போ வந்து இது எப்படி வந்து சரி பண்ணிருப்பாங்க, இது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங். ஸோ நீங்கள் அப்படியே பிடிச்சிருக்கீங்கன்னா கேஸ்டிங் வந்து உடையதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ இந்த பென் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு அந்த கேஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இழுத்தீங்கன்னா தான் அது வந்து உடையாமல் வரும். ஸோ நான் வந்து காலை வச்சு அழுத்திக்கிறேன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கையை வச்சு இழுக்கிறேன். அப்படி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ்டிங் வந்து உடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய பள்ளத்தில் விட்டாலும் அந்த சவுண்ட் வந்து வராது. ஸோ இன்னொரு வாட்டி நான் வந்து இழுத்துடுறேன். இது மாதிரி தான் இதை வந்து பண்ணோம். இது இல்லாமல் இன்னொரு ஹெல்ப் இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், நான் வந்து கையில் கேமரா வச்சுருந்தாலும் என்ன பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து எடுத்தாச்சு. இதை வந்து ஷோரூம் வந்து தெரியல எனக்கும், அந்த நேரத்தில் வந்து தெரியல, இது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கும் வந்து தெரிஞ்சிது. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 4-5 வாட்டி வந்து போயிட்டேன். அவங்களுக்கு வந்து தெரியல, என்னென்னமோ டைட் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, பட் அந்த நேரத்தில் வந்து சவுண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. ஷோரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு நல்லா தான் இருக்கும், பள்ளம் என்ன இருக்குது எல்லாத்துக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக இருந்தால் பார்த்துங்க, சரி அது இருக்கட்டும். ஷோரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லாயிருக்கும், ஸோ அந்த நேரத்தில் அவங்க பண்ணி தரும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கர் தான் இருக்கும். நம்ம விட்டு பார்த்தோன்னா சவுண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், சரி ஓகேன்னு வந்துடும். திருப்பி வீட்டுக்கு வரதும் இல்லை பார்த்திங்கன்னா இது மாதிரி ரோடு இருக்கும், பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இதெல்லாம் இருக்கும். இதில் விட்டோன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சவுண்ட் வரும். திருப்பி கால் பண்ணி இது மாதிரி சவுண்ட் வரும், நீங்கள் எத்தனை வரும் பார்க்கலான்னு வாங்க. திருப்பி என்னென்னமோ டைட் பண்ணுவாங்க, திருப்பி பார்த்திங்கன்னா சவுண்ட் வரும். அது கடைசியாக ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வெளியே தான் போயிட்டு எடுத்தேன். இந்த வீடியோ வந்து எப்பயும் போஸ்ட் பண்ண வேண்டியது, பட்டு இந்த வீடியோ வந்து நடுவில் வந்து நான் சொல்லிருப்பேன், இந்த வீடியோவில் ஒரு வீடியோ வந்து நான் சொல்லிருப்பேன், என் பெட்டர் வந்து பழஞ்சு போச்சு, இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி மிஸ் ஆன வீடியோவில் இதுவும் ஒன்று. இது வந்து கூகுள் ஃபைலில் இருந்தது, அது எப்படி கிடச்சிது நீங்கள் கேட்டும் போது. ஸோ இன்றைக்கி அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். யார் கடைசி நல்லா வந்து வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வேக்சின் வந்து போட்டு தான் உடம்பு ரொம்ப முடியாத வீடியோ வந்து போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஓரளவு பரவாயில்ல, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எப்படியும் போட வேண்டியது, பட் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்து கிடச்சிது. ஸோ
அதனால் வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. சரி, இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ வந்து நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நினைவு வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.